everyone, welcome to our channel PGDRP Zoology class. So in this class la enna paakaporam appadina undu practice paper 4 erkenave edha paathirundona ascaris urulai pulukala patti paathirundona adula first part undu completed ipo innikku paakaporadhu second part. Okay, second part la so first question paatham appadina undu urulai pulukal taditha ootudan dash vadivathil ullana endha vadivathila irukudhu appadina undu neel vatta vadivathil irukudhu. நெக்ஸ்ட் வைன் உருளைப்புழுக்களின் முட்டை ஓடானது மற்றொரு நிறமற்ற டேஸ் உரையால் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்புமின் அப்படிங்கிற உரையினால் சொல்லப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் உருளைப்புழுக்களின் முட்டைகள் டேஸ் வருடங்கள் வரை உயிருடன் வாழக்கூடியது. எத்தனை வருடங்கள் உயிருடன் இருக்கும் அப்படின்னா 5-6 வருடங்கள் உயிருடன் இருக்குமா. நெக்ஸ்ட் வன் இஸ் உருளைப்புழுக்கள் டேஸ் தோலுரித்தலின் போது சிறுகுடலை அடையும். அதாவது 4 முறை வந்து அதோட லைஃப் சைக்கிளில் தோல் உரிக்குது. அதில் முதல் தோல் உரித்தல் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா வந்து சிறுகுடலில் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து முதலாவது தோல் உரித்தல் போது சிறுகுடலை அடைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் உருளைப்புழுக்கள் முதல் தோல் உரித்தலின் போது ஏறக்குறைய டேஸ் மைக்ரான் அளவு உடையது. எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னா 200-300 மைக்ரான் அளவு உடையது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் உருளைப்புழுக்களில் இளம் உயிரியில் இருந்து இளம் உயிரிகள் முட்டையிலிருந்து தனது வெளித்தோலை உடனடியாக உதிர்க்கிறது. அதாவது இளம் உயிரியானது முட்டையிலிருந்து வெளியில் வந்த உடனேயே அதனுடைய தோலை வந்து உரிக்கிறோம். ஸோ அந்த தோல் உரித்தலுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் முதல் தோல் உரித்தல் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ முதலாவது தோல் உரித்தல் எங்கே நடக்குது அப்படின்னா சிறுகுடலில் நடக்குது. அது எப்போ நடக்குது அப்படின்னா முட்டையிலிருந்து வெளிவந்த அந்த இளம் உயிரிகள் உடனடியாக தன்னோட தோலை வந்து உரிக்குது. ஸோ அதுக்கு பேர் முதல் தோல் உரித்தல் அப்படின்னு பேர். ஸோ த ஆன்சர் முதல் தோல் உரித்தல் எப்போ நடக்குது பிறந்தவுடன். நெக்ஸ்ட் கொஸ்டின் உருளை புழுக்களின் முதல் தோல் உரித்தலை டேஸ் என்றும் அழைக்கிறோம். இந்த முதல் தோல் உரித்தலை இருந்து வரக்கூடிய லார்வாவை எப்படியும் அழைக்கலாம் அப்படின்னா வந்து ராப்டிட்டி லார்வா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் உருளைப்புழுக்களின் ராப்டிட்டி லார்வா டேஸ் சுவற்றினை கொண்டு இரத்த ஓட்டத்தினை அடைகிறது. அதாவது எந்த இதிலிருந்து இரத்த ஓட்டத்திற்கு போகுது, சிறுகுடல் சுவற்றில இருந்து அப்படியே எங்கே போய் சேருதுன்னா இரத்த ஓட்டத்தில் போய் சேர்ந்துடுது. ஓகே, அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சிறுகுடல். உருளைப்புழுக்களின் உதடுகள் 2 டேஸ் காணப்படும். உருளைப்புழுக்களில் அதனுடைய 3 உதடுகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் 3-2 உதடுகள் எங்கே காணப்படும் அப்படின்னா வந்து கீழ் பக்கவாட்டில் காணப்படுமா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் உருளைப்புழுக்களின் ராப்டிட்டி லார்வா இதயத்தின் டேஸ் மற்றும் டேஸை அடைகின்றன. சிறுகுடல்லேருந்து எங்கே போணுச்சு, அதனுடைய இரத்த ஓட்டத்தில் போணுச்சு. இரத்த ஓட்டத்தில் இருந்து அடுத்ததாக வந்து இதயத்திற்கு போகுது. இதயத்தில் போன உடனேயே எந்த இடத்துல வந்து அது வந்து ஸ்டே ஆகுது அப்படின்னா வந்து பெருந்தமணி மற்றும் மகாத்தமணி. தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் உருளைப்புழுக்களின் லார்வா இதயத்திலிருந்து டேஸை அடைகிறது. அப்போ இதயத்திற்கு போயிட்டு ஸோ இப்போ இது அடுத்ததாக எங்கே போகுது அப்படின்னா வந்து நுரையீரல். தட் இஸ் த ஆன்சர். ஓகே, உருளைப்புழுக்கள் லார்வா இதயத்திலிருந்து டேஸை அடைகிறது, அப்போ நுரையீரலை அடைகிறது. அப்போ ஆர்டராக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிறுகுடலில் இருக்குது, சிறுகுடல்லேருந்து இரத்த ஓட்டத்துக்கு போகுது, இரத்த ஓட்டத்திலேருந்து இங்கே போகுது ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்லேயும் எஸ்பெஷலி எந்த பார்ட்டுகளில் இருக்குது அப்படின்னா வந்து பெருந்தமணி மற்றும் மகாதமணியில் இருக்குது. ஓகே, ஸோ பெருந்தமணி மற்றும் மகாதமணியில் இருக்குது. அடுத்ததாக எங்கே போயிடுது அப்படின்னா வந்து நுரையீரலுக்கு போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த உருளைப்புழுக்களின் லார்வாவானது 5வது நாளன்று வெளித்தோலை உரிக்கிறது. இதற்கு டேஸ் என்று பெயர். அது பிறந்த உடனேயே தோல் உரிக்குது, அதுக்கு பேர் முதல் தோல் உரித்தல். அதுக்கப்புறம் அதனுடைய 5வது நாள்லேயும் தோல் உரிக்குது, அதுக்கு பேர் 2ம் தோல் உரித்தல். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 2ம் தோல் உரித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் உருளைப்புழுக்களின் லார்வாவானது 2வது தோல் உரித்தல் டேஸில் நடைபெறுகிறது. ஸோ எங்கே நடைபெறுகிறது 2வது தோல் உரித்தல், எத்தனாவது நாள்னு கேட்டிருக்காங்க, 5வது நாள். ஓகே, தென் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உருளைப்புழுக்களின் லார்வாக்கள் 3வது தோல் உரித்தல் டேஸ் நாளன்று நடைபெறுகிறது. முதல் தோல் உரித்தல் பிறந்தவுடன், 2வது தோல் உரித்தல் 5வது நாள்,
மூன்றாவது தொழுரித்தல் பார்த்தோம் அப்படின்னா வந்து பத்தாவது நாள் நடைபெறுகிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உருளை புழுக்களின் லார்வாக்கள் டேஸ் தொழுரித்தலில் பத்தாவது நாளன்று நடைபெறும். உருளை புழுக்களின் லார்வாக்கள் டேஸ் தொழுரித்தல் பத்தாவது நாளன்று நடைபெறும். பத்தாவது நாள் நடைபெறக்கூடியது எத்தனாவது தொழுரித்தல்னு கேட்டிருக்காங்க, மூன்றாவது தொழுரித்தல். ஸோ உருளை புழுவின் லார்வாக்கள் மூன்றாவது தொழுரித்தலில் டேஸ் நீளம் உடையது. எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னா 1-3 மில்லிமீட்டர் அளவு தான் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உருளை புழுக்களின் லார்வாக்கள் முதல் தொழுரித்தல் டேஸில் நடைபெறுகிறது. முதல் தொழுரித்தல் சிறு குடலில் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உருளை புழுக்களின் லார்வாக்கள் நான்காவது தொழுரித்தல் டேஸ் நாளில் நடைபெறுகிறது. எத்தனாவது நாளில் நடைபெறுது அப்படின்னா 25வது நாள். ஸோ இப்போ வந்து ஆர்டராக பார்த்துக்கோங்க, முதல் தொழுரித்தல் பிறந்தவுடன் நடக்குது, இரண்டாவது தொழுரித்தல் 5வது நாளில் நடக்குது, 3வது தொழுரித்தல் 10வது நாளில் நடக்குது, 4வது தொழுரித்தல் 25வது நாட்களில் நடைபெறுகிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த உருளை புழுக்களின் லார்வாக்கள் 25வது நாட்களில் டேஸ் தொழுரித்தல் நடைபெறுகிறது. 4வது தொழுரித்தல் அதே க்வெஸ்சனாக கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. தென் உருளை புழுக்கள் டேஸ் முதிர் உயிரி நிலையை அடைகிறது. உருளை புழுவானது எத்தனை நாட்களில் அதனுடைய முதிர் உயிரியாக மாறுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ 2-2.5 மாதத்துக்குள்ளே அது முதிர் உயிரியாக மாறுது. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உருளை புழுக்கள் 2-2.5 மாதத்திற்கு பிறகு டேஸ் நிலையை அடைகிறது. இதை அந்த க்வெஸ்சனையே கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க, முதிர் உயிரி நிலையை அடைகிறது. உருளை புழுவினால் ஏற்படும் தொற்றுதல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. உருளை புழுவினால் ஏற்படக்கூடிய நோய்க்கு என்ன பேர் அப்படின்னா அஸ்காரியாசிஸ். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உருளை புழுக்களினால் ஏற்படும் தொற்றுதலை டேஸ் மூலம் சிகிச்சை அளிக்க முடியும். எதன் மூலமாக சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருளை புழுவினால் ஏற்படக்கூடிய தொற்றுதலை எதன் மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை மூலமாக தான் நம்மளால் அதுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எதனுடைய க்வெஸ்சன் அப்படின்னா வந்து இந்த அஸ்காரிஸ் அப்படிங்கிறதுலேருந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான க்வெஸ்சன் பார்த்தோன்னாலே மேக்ஸிமம் க்வெஸ்சன் இதிலேருந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆடியோஸ் கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. வீடியோஸ் விஷுவலாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆடியோஸ் வந்து ரிப்பீட்டடாக கேளுங்கள். அந்த க்வெஸ்சனை வந்து நான் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கேட்டுட்டு திரும்பவும் ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த க்வெஸ்சனை ஃபுல்லாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிடலாம். அந்த க்வெஸ்சனை ரீட் பண்ணும்போதே ஆன்சரை டக்குன்னு நீங்கள் பதில் சொல்லிட முடியும், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் ஆடியோ வடிவில் வந்து இதை கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டே எழுதுறதுலே இருப்பீங்க. ஸோ அதை வந்து மறந்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆடியோஸில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து அதை வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆகிற மாதிரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஐ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.